ஈசரே, எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவரே, தங்கள் மீது பக்தி கொண்டு ஒரு சிறு வில்வக் குழந்தை தங்களின் சரசின் மீது வைத்தார். அந்த சொற்ப பூஜையில் ஆனந்தம் கொண்டு அவர்களுக்கு அளவத்த அனுகிரகம் செய்கிறீர்கள். அப்பேற்பட்ட தங்களை வணங்கும் நாம் இந்த உலகில் வேறு எவனுக்கு வணங்க வேண்டும்? வணங்கார் எவனுக்குமே வணங்கார். அகத்திய மகாமுனிவர் இவ்வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அகத்திய மகாமுனிவர்? அகத்தியம் தானடா, வந்தால் என்ன? வரட்டுமே. என்ன சுவாமி இத்தனை அலட்சியமாக பேசுகிறீர்கள்? பிறகு என்னடா, நான் எழுந்து போய் அவனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டுமோ? அழைப்பது மட்டுமல்ல, தாங்கள் அவரை வணங்க வேண்டும், அவரது ஆசியை பெற வேண்டும் என்றுதானே நாங்கள் ஓடோடி வந்து சொல்லுகிறோம். நான் என்னடா அவனை வணங்குவது? அவனும் என்னை போலுள்ள முனிவர்களில் ஒருவன் தானேடா. அவரும் ஒருவரா? சுவாமி, அகத்திய முனிவர் ஏழு கடல் நீரையும் ஒரு கை நீராக்கி குடித்தவராயிற்றே. அதென்னடா பெரிய அதிசயம்! கேவலம் ஒரு பெண் பிள்ளை நலாயினி சூரியனையே உதிக்காமல் செய்து விட்டான். அதை விட உங்கள் அகத்திய மகாமுனிவன் செய்தது பெரிய சாதனையோ? சுவாமி, அவர் வந்துவிட்டார், பேச்சை நிறுத்துங்கள். வரட்டு மேடா, அதற்கென்ன இவ்வளவு பரபரப்பு? வரமுனி, பக்தருக்கு அழகு பணிவு, யோகியருக்கு அழகு அடக்கம். நான் அடங்குவதெல்லாம் இந்த ஈசன் ஒருவனுக்குத்தான். வரமுனி, அந்த ஈசனுக்கு பெயரே அடியார்கடியவன் தானே. புரிந்து கொள், அடியாரை அவமதித்தால் ஆண்டவன் பொறுக்க மாட்டான். அப்படி பார்த்தால் நாம் இருவருமே அடியார்கள் தானே? ஆமாம். இதில் நான் உம்மை வணங்குவது, நிரன்னை எம்மை வாழ்த்துவது. எழுந்து நின்றால் எனது முழங்கால் அளவிற்கு கூட இருக்க மாட்டீர். நான் எழுந்து உமது காலை வணங்க வேண்டுமோ? இத்தனை ஆணவமா உனக்கு? வரமுனி, மனித உருவமும் எருமை புத்தியும் கொண்ட நீ அசுர குணமும் எருமை தலையும் கொண்ட மகிஷாசுரனாக கடவாய். நல்ல சமயத்தில் வந்தீர்கள். என்ன இது? என்றும் இல்லாமல் இப்படி இடிமுழக்கம் கேட்கிறது. அதை பற்றி சொல்லத்தான் இங்கு வந்தேன். அகத்தியரின் சாபத்திற்கு ஆளான வரமுனி என்ற மகா யோகி மகிஷாசுரனாக மாறி இங்கு வந்து கொண்டிருக்கிறான். அசுரனா? யமதர்மா, நமது இந்திரலோகத்தின் பக்கமே வரவிட்டாமல் அவனை அடித்து துரத்து விடுகிறேன். ஆயுதத்தை நில். பைத்தியக்காரன், வஜ்ரமாவது ஆயுதமாவது அவன் பலம் தெரியாமல் புகத்துகிறாய். இதுவரை இந்த உலகத்தில் தோன்றிய அசுரர்களிலெல்லாம் மிகுந்த பலம் வாய்ந்தவன் இந்த மகிஷாசுரன். மூர்த்திகளும் சேர்ந்து முழு பலத்தோடு எதிர்த்தாலும் அவனை அசைக்க கூட முடியாது. அந்த மும்மூர்த்திகளில் இருமூர்த்திகள் சக்தி இழந்து நிற்கும் இந்த நேரத்தில் அகத்தியர் இப்படி ஒரு அசுரனை உண்டு பண்ணலாமா? பெரியவர்களின் செய்கி பிற்காலத்தும் நன்மையைத்தான் கொடுக்கும். பிற்காலத்தில் ஆவது, தற்காலம் எங்களுடைய நிலை என்ன? அவருக்கு பணிந்து போவதை தவிர வேறு வழியே. நீங்களே ஓடி வருகிறீர்கள். என்னப்பா செய்வது? பறப்பதற்கு இறக்க இல்லை, ஓடி வருகிறேன். நீங்களே பயப்படுகிறீர்கள். நான் என்ன? அனுபவன் யார்? அவன் அசுர குலத்தில் பிறந்திருந்தால் அசுர வல்லமை மட்டும்தான் இருக்கும். நித்திய பிரம்மச்சாரி ஒருவன் அசுரனாக மாறியிருக்கிறான். அவன் நினைத்தால் திருமூர்த்திகளையும் ஒரே கையால் பிடித்து விடுவார். நீங்கள் தான் அந்த அசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும், முதலில் நான் என்னை காப்பாற்றிக் கொண்டு பிறகு உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறேன். நான் தான் நாரதர். இந்த தேவர்களால் அசுர குலத்துக்கு
ஏற்பட போகும் ஆபத்துக்களை முன்கூட்டியே எடுத்து சொல்லி அசுரகுலத்தை காப்பவன். அப்படியா? ஆமா. பாவம், இந்த தேவர்களை இம்சிப்பதால் உனக்கு என்ன பலன்? விட்டுவிடு, விட்டுவிடு. ஆமா. இப்படி வாய், ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். என்ன விஷயம்? நான் சொல்லுவது இந்த தேவர்கள் காதில் விழக்கூடாது. ரகசியம் மகிஷா, எனக்கு தெரியும் மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. அப்படி இருந்தும் உனக்கென்று ஒரு தனி ராஜ்யமோ அரசவையோ இல்லை அல்லவா? அதனால் இந்த இந்திரலோகத்தையே உனது இருப்பிடமாக கொண்டு இத்தனை தேவர்களையும் உனக்கு ஏவல் செய்ய வைத்து இங்குள்ள சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹோமபானம் இருக்கிறது, தேவ மாதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஆட வைத்து பாட வைத்து. நடக்கட்டும். நமது பிதா பிரம்மதேவரின் கட்டளைப்படி நாம் பல்லாண்டு காலம் கடும் தவம் செய்தும் பராசக்தி இன்னும் நமக்கு காட்சி அளிக்கவில்லையே. அதையே தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அன்னையின் தரிசனம் பெற இன்னமும் நாம் எப்படித்தான் தவம் செய்ய வேண்டுமோ தெரியவில்லையே. நாராயண, இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வருவது இருக்கட்டும். ஆமாம், என்ன இது? கடுமையான தவத்தில் இருப்பீர்கள் என்று எண்ணி வந்தேன். காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்களே. பிறகென்ன நாரதரே, சிவனும் விஷ்ணுவும் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று உலகமெல்லாம் பேரின்பம் அடைய வேண்டும் என்ற தியாக எண்ணத்தோடு ஊனுறக்கமின்றி உண்மையான தவம் இயற்றும் எங்களை பராசக்தி இப்படி சோதிக்க கூடாது. பராசக்தி அப்படி என்ன உங்களை சோதித்து விட்டாள்? எங்கள் தவத்திற்கு மகிழ்ந்து இன்னமும் எங்களுக்கு காட்சி அளிக்கவில்லையே. எனக்கென்னவோ நாரதரே, அன்னை தோன்றுவாள் என்ற நம்பிக்கை அனுதனமாக குறைந்து கொண்டே வருகிறது. எனக்கு அந்த நம்பிக்கை அற்று போய் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. எனக்கும் அப்படித்தான். ஆஹா, ஆதிசக்தி தோன்ற மாட்டால் இந்த அவநம்பிக்கையோடு தான் நீங்கள் தவம் ஏற்றி வருகிறீர்களா? வேறு வழி? இத்தகைய அவநம்பிக்கையோடு நீங்கள் எத்தனை கல்பகோடி காலம் தவம் ஏற்றினாலும் அன்னை உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாள். என்ன அப்படி சொல்லுகிறீர்கள்? பிறகு எப்படி சொல்வது? தெய்வம் தோன்றாதது பக்தனின் குறையாகத்தான் இருக்க முடியுமே தவிர தெய்வத்தின் குறையாக இருக்க முடியாது. நம்பிக்கையின் சின்னம் தானே தெய்வம். அந்த தெய்வ தரிசனத்துக்கு ஆணி வேரை போன்றது நம்பிக்கை தானே. அதற்கு உதாரணமாக பூலோகத்தில் நடந்த ஒரு மீனவரின் வரலாற்றை கேளுங்கள். செங்காவி செங்காவி என்ற பெயர் உள்ள ஒரு மீனவன் காவிரி ஆற்றில் மீன் பிடித்து வந்தான். அதே காவிரி கரையில் கல்வியில் கரை கடந்தவரும் வேதம் வியாக்கரணம் முதலியவற்றை கரைத்து பிடித்தவருமான அஷ்டாவதான காலகண்டர் என்ற முனிவர் மூச்சை அடக்கி மோன நிலை கொண்டு தவம் ஏற்றினார். மீனவன் முனிவரை நெடுநாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு தாயே வணக்கம். வணக்கம் தாயே.
மகிஷாசுரன் உடலில் இருந்து கொட்டும் ஒவ்வொரு ரத்த துளியிலும் ஒவ்வொரு மகிஷாசுரன் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறான். அவன் உடலில் இருந்து வழியும் ரத்த மரத்தையும் நீ குடித்து விடு. ஆனே பரமேஸ்வரனை மணந்து அவருக்கு பலமளிக்கு வந்துள்ள பராசக்தியின் அம்சம் அல்லவா தாங்கள்? நாரதரே, உமக்கு தெரிந்துள்ள இந்த உண்மை என் தந்தையாருக்கு தெரியவில்லையே. என்ன இது, மகா சிவபக்தராகி தட்சனுக்கா தாங்கள் ஆதிசக்தியின் அம்சம் என்பது தெரியவில்லை? இல்லை தாயே, தாங்கள் மனது வைத்தால் உங்கள் அவதார நோக்கத்தை தட்சனுக்கு தெரியப்படுத்தி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாமே. நாரதரே, நான் எடுத்திருப்பது மானிட பிறவி. இந்த பிறவிக்குண்டான விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். என்னம்மா இது, தரணிக்கெல்லாம் தாயான தங்களையுமா அந்த விதிமுறைகள் கட்டுப்படுத்தும்? கட்டுப்படுத்தும் என்றா சொன்னேன், கட்டுப்பட வேண்டும் என்றுதானே சொல்கிறேன். நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு பெண் தன் தந்தையிடம் சென்று எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்கலாமா? அதிலும் என்னை ஒரு சாதாரண பெண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கும் என் தந்தையிடம் சென்று எனக்கு ஈசனை மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் அவர் என்ன நினைப்பார்? அம்மா, தாங்கள் பராசக்தியின் அம்சம்தான் என்பதை அவருக்கு புரிய வைத்து விட்டா? புரிய வைப்பது யார்? ஏன், அந்த தகுதி எனக்கில்லை என்று நினைக்கிறீர்களா? முயன்று பாரும். சம்போ மகாதேவ. நாராயண் நாராயண். ஆஹா, நாரத முனிவரே, வர வேண்டும் வர வேண்டும். அவருங்க, ஏது இப்படி திடீருக்கு? நான் என்ன, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. என்னை தேடிய? அதில் சந்தேகம் என்ன? எதற்காக? அதெல்லாம் பிறகு இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உலகில் யாருமே அடைய முடியாத பாக்கியத்தை அடைந்திருக்கும் நீ இன்னும் எதை வேண்டி ஈசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய்? முனிவரே, என் மகள் தாட்சாயணியின் அழகுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை வேண்டித்தான் பூஜிக்கிறேன். நன்றாக இருக்கிறது. மாப்பிள்ளையிடமே மாப்பிள்ளை கேட்கிறாயே தட்சா? மாப்பிள்ளையிடம் கேட்கிறேனா? என்ன நாரதரே, நான் சிவபெருமானிடம் அல்லவா கேட்கிறேன். அந்த சிவபெருமானையே மாப்பிள்ளையாக அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலியப்பானே. நாரதரே, உம்முடைய பரிகாசத்திற்கு நான் தானா அகப்பட்டேன். இது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயமா? நான் எங்கே? சர்வசக்தி படைத்த சிவன் எங்கே? சிவனாவது சக்தியாவது, அது எந்த காலத்தில்? இப்போது சிவன் நிலை என்ன? என்ன? தற்போது சிவன் சக்தி இழந்து கிடக்கிறார். சிவனா? உன் மகளை பத்தியே புரிந்து கொள்ளாத நீ சிவனை பத்தி எங்கே புரிந்து கொள்ளப் போகிறாய்? என்ன நாரதரே, என் மகளை பற்றி நான் புரிந்து கொள்ளவில்லையா? ஆமாம், யார் உன் மகள்?
தாட்சாயணி. அந்த தாட்சாயணி நீ நினைப்பதை போல் சாதாரண பெண் அல்ல. அகிலத்தை எல்லாம் ஆட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் அம்சம். தெரிந்து கொள். என் மகள் ஆதிபராசக்தியின் அம்சமா? ஆமா, அவளை நீ சிவனுக்கு மனமுடித்து கொடுத்தால்தான் சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். என்ன இவன் மீசையை முறுக்குகிறான்? நாரதரே, கொஞ்சம் எப்படி வாரம்? நாரதரே, நீர் இப்போது என்னிடம் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்லுகிறேன். அது சரியா இருக்கிறதா பாரு. தாட்சாயணி ஆதிபராசக்தியின் அம்சம். ஆமா, அவளுக்கு நான் தகப்பன். ஆமா, அவளை மணந்தால் தான் சிவனுக்கு பலம். ஆமா, நான் மறுத்துவிட்டால் சிவனுக்கு சக்தி இல்லை. ஆமா, அப்படியானால் அந்த சிவனுக்கே சக்தி அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது. சரிதானே? ஆமா. அரே மனிதர்களே, வாருங்களா இப்படி எடுத்து எறியுங்களா அந்த சிவலிங்கத்தை. எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்தீர்களாமா, நான் எப்போதுமே கலகத்தில் ஆரம்பிப்பேன், நன்மையில் முடியும். இப்போது நன்மையில் ஆரம்பித்தேன், கலகத்தில் முடிந்து விட்டது. இனிமேல் இவன் தங்களை சிவனுக்கு கொடுப்பானா? ஏன், சிவலிங்கத்தையே எடுத்து சொல்லிவிட்டானே. எடுக்கட்டும், பார்க்கலாம். நீங்கள் செல்லுங்கள். நல்லது தாய். இந்த சிவலிங்கத்தை எங்களால் அசைக்க கூட முடியவில்லை பிரபு. அசைக்க முடியவில்லையா? சக்தி இழந்த சிவனுக்கு இவ்வளவு வலிமையா? பார்த்து விடுகிறேன். டேய், இந்த சிவலிங்கத்தை செங்கலியால் பிணைத்து யானைகளை கொண்டு ஈட்டை செய்யுங்கள். அசைக்க முடியவில்லை, நன்றாக இருக்க செய்யுங்கள். யானைகளால் முடியவில்லையா? தந்தையே, எதற்காக இத்தனை முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சிவலிங்கத்தை இங்கிருந்து எடுப்பதற்காக. நான் எடுக்கட்டுமா? உன்னால் முடியுமா? முயற்சிக்கிறேன். எங்க? எடுத்து விட்டேன். இதை எங்கே வைக்க வேண்டும்? இனியும் இதற்கென்று ஒரு இடமா? யார் கண்டலும் படாத இடமாக பார்த்து தூக்கி எறிந்து விடு. சரி. நான் சொன்னதை நம்ப மறுத்தீர்களே. நேற்று வரை என்னை கண்டதும் எழுந்து நின்று வணங்கியவன் இன்று என் தந்தையாகிய உங்களை கண்டதும் நின்றவன் உட்கார்ந்தது மட்டுமல்ல, கால் மேலும் கால் போட்டு விட்டான். இன்று நாம் அந்த காரியம் நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. மைந்தா, ஒரு தட்சனோடு நான் பேசுகிறேன். தட்சா, உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகட்டும். ஓய் பிரம்மா, சிவன் சக்தியை இழந்து விட்டான், நீர் புத்தியை இழந்து விட்டீர்.
எப்படி இல்லாவிட்டால் ஆதிசக்தியை மகளாக அடைந்திருக்கும் எனக்கு நீர் ஆசீர்வாதம் செய்வீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் என்னிடமெல்லாம் ஆசி பெற வேண்டும். கணத்துக்கு கணம் கர்ப்பம் விஷம் போல ஏறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இல்லை. சற்று பொறுமகனே, நமக்கு காரியமாக வேண்டும் அல்லவா? தட்டா, நீ சொல்லியது போல் உன்னுடைய ஆசையை மட்டுமல்ல அகிலமெல்லாம் நலம் பெற உன்னுடைய சம்மதத்தையும் பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் அனைவரும் உன் வீடு தேடி வந்திருக்கிறோம். அப்படி வரும். எதற்கு என்னுடைய சம்மதம்? உன் மகளின் திருமணத்திற்கு நீதானே சம்மதம் கொடுக்க வேண்டும். என் மகள் திருமணத்திற்கு சம்மதம் அளிக்க நான் என்றுமே தயாரா இருக்கிறேன். மாப்பிள்ளையா? கைலாச வாசனான சிவபெருமான் தான். அப்படி இருக்கும் போது அவர் இல்லாமல் நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களே. நாங்கள் பெண் கேட்கத்தானே வந்திருக்கிறோம். பெண் கேட்கத்தான் சிவன் ஏன் வரவில்லை என்று கேட்கிறேன். சிவபெருமான் இங்கு வருவதா? இங்கு வருவது மட்டுமல்ல, என்னை வணங்கியும் தீர வேண்டும். என்ன சொல்லுகிறாய் டாக்டா? மும்மூர்த்திகளின் முதல் மூர்த்தி என்னை வணங்குவதா? அவ்வளவு பெரிய மூர்த்திக்கு வேறு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வையுங்களே. போய்விடுவோம். தட்சா, நீ அறிந்துதான் பேசுகிறாயா இல்லை அறியாமல் உளறுகிறாயா? உன் மகள் தாட்சாயணியை மணந்தால் தானே சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். நிலைமை அப்படி இருக்கும் போது சிவன் என்னை வணங்குவதில் என்ன தவறு? நீ சிவனுடைய நிலையை நினைக்கிறாயே தவிர உன் மகளுடைய நிலைமையை நினைத்து பார்த்ததாக கூட தெரியவில்லையே. என்ன 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 என் மகளுடைய நிலைமை? ஆதிசக்தியின் அம்சமான அவளுக்கு சிவனை தவிர வேறு யாரை இனி மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க முடியும்? ஓய் பிரம்மா, என்னை என்ன சிறு பிள்ளை என்று நினைத்து பேசுகிறீரா? எனக்கு தெரியும், என் மகள் எவனை மணந்தாலும் அவன் இனி சிவன் தான். கேவலம் ஒரு சத்திரிய விஸ்வாமித்திரன் தன்னுடைய தவலுமையால் ஒரு புதிய லோகத்தையே உண்டாக்கிவிட்டான். ஆதிசக்தியையே மகளாக அடைந்திருக்கும் நான் நினைத்தால் ஒரு புதிய சிவனையே உண்டாக்கி விடுவேன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை வரவிடாமல் அந்த பழைய பரமசிவனை உடனே வந்து பணிந்து பெண் கேட்க சொல்லும். நாராயணா. தந்தையே, யார் யாரை வணங்குவது என்ற தராதரம் இல்லையா? தராதரம் அறிந்துதான் பேசுகிறேன். மாமனார் காலில் மாப்பிள்ளை விழுவதில் என்ன தவறு? சற்று பொறுங்கள். மாப்பிள்ளை மாமனார் உறவெல்லாம் திருமணத்திற்கு பிறகுதானே ஆரம்பமாகிறது. ஒரு மணமகன் மணமகளின் தகப்பனை பார்த்து உங்கள் மகளை எனக்கு மணம் முடித்து வையுங்கள் என்று மண்டியிட்டு கேட்பது சம்பிரதாயத்திற்கு புறம்பல்லவா? சத்தியத்து சிவனுக்கு சம்பிரதாயம் என்ன வேண்டியிருக்கிறது? உங்கள் முடிவு? அந்த சிவன் என்னை வணங்கினால் தான் உன்னை அவனுக்கு மனம் செய்து கொடுப்பேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அனுமதியோடு என்னை மணந்தால் தான் அவருக்கு சக்தி வரும் என்பது இல்லை. உங்களை மீறி என்னை மணந்து கொண்டாலே அவருக்கு சக்தி வரத்தான் செய்யும். என்னை மீறி உன்னை மணக்க அவன் முன் வரலாம், ஆனால் நீ என் மகள், என்னை மீறி விடுவாயா? தந்தையை மீற மாட்டேன். அந்த தந்தையிடம் தோன்றியுள்ள தான் என்ற அகந்தையை மீறுவேன். தான் வணங்கிய தெய்வம் தன்னையே வணங்க வேண்டும் என்ற உங்கள் ஆணவத்தை மீறுவேன். தாட்சாயணி, இப்படியெல்லாம் என்னை மீறி அந்த ஈசனிடம் போய் விடுவாயா? அப்படி போவது பெண்ணுக்கும் பிறந்த வீட்டுக்கும் கேவலம் என்பது எனக்கு தெரியும். அந்த ஈசனே இங்கு வருவார். உங்கள் கண்ணெதிரிலேயே என்னை கைலாயத்திற்கு எடுத்து செல்வார். அந்த சக்தி அவனுக்கே. அறியாமல் பேசுகின்றீர்கள். எந்த கணத்தில் சிவலிங்கத்தை தொட்டேனோ அந்த கணமே அவர் சக்தி பெற்றுவிட்டார். இரண்டாக பிரிந்திருந்த சக்தியும் சிவமும் அன்றே ஒன்றாகிவிட்டது. தாட்சாயணி, அப்படி அவன் சக்தி பெற்று விட்டது உண்மையானால் இப்பொழுது இங்கே வரட்டும் பார்க்கலாம். வந்துவிட்டால்